ओम यो ब्रह्मानं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञानगण प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओम ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं ककनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यं एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं पावादीतं त्रिगुणरहितं सत्कुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सगनाववतु सगनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह क्रासैक कर्मणे। श्लोकम 42। अपादगम चादगम चं त्वैदमीश्वर निर्मितम् अपनेदुमसक्यं चेति आस्ताम तत्विष्यदे कुदः। पंचदशि नान्गावद अत्यायं द्वैत विवेकम् 41 श्लोकं पार्त्तु 42 श्लोकं आरम्भम். द्वैतम் द்வைதம்னா இரண்டாவதாக உள்ளது. பிரம்மன் ஏகம், இந்த பிரபஞ்சம் பிரம்மனுக்கு இரண்டாவதாக உள்ள துவைதம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும். இது ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது, ஈஸ்வர சிருஷ்டி. இந்த பிரபஞ்சத்தை கடவுள் படைக்கப்பட்டது ஒன்று, அதில் மனிதன் படைக்கப்பட்டது, ஜீவன் படைக்கப்பட்டது ஒன்று. ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி ரெண்டாக பிரித்து விவேகம் பண்ணுறது, அதே துவைத விவேகம். ஈஸ்வர சிருஷ்டி எப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உபனிஷத் பிரமாணங்கள் மூலமாக இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் நாம் தெரிஞ்சுக்கிறது பிரமாணம். அதுக்கு அறிந்து கொள்ள வேண்டிய கருவி வேதம்தான். வேதத்தை தவிர வேறு பிரமாணம் கிடையாது, யாரும் நேராக பார்க்க முடியாது. ஒரு சயின்ஸில் ஒரு கருத்தை சொன்னால் எல்லோரும் நேரடியாக ஆராய்ச்சி பண்ண முடியாது, விஞ்ஞானம் சொல்லியிருக்கு நம்புவோம். அது மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சான்றோர்கள் ஞானிகள் அந்த வேதத்தை சப்த வடிவத்தில் இருக்கிறத கிரகிச்சு எழுதுனது. அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதில் கடவுளால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அது ஈஸ்வர சிருஷ்டி. இந்த உடல் உயிர் வரை அனைத்து பிரபஞ்சங்களும் அது பார்த்தோம். அதில் மனுஷன் ஒன்று படைக்கிறான். மனுஷன் என்ன படைக்கிறான், கடவுள் படைக்கப்பட்டதில் இவனுக்கு வேண்டியது வேண்டாதுன்னு படைக்கிறான். அதுக்கு ரெண்டு உதாரணம் பார்த்தோம், மணி உதாரணம் பெண் உதாரணம். ஒரு கல், வைரக்கல் இருக்குது, ஒருத்தனுக்கு அதை எடுத்த உடனே சந்தோஷம், கிடைக்காதவனுக்கு துக்கம், ஒருத்தனுக்கு உதாசீனம், அது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நடுவில் இருக்கான்.
கடவுள் படைக்கப்பட்ட ஒரு வயிறு ஒரு மணியில் இவன் மூணு விதமான சிருஷ்டி மனு ஜீவனுக்கு வருது. அதே மாதிரி ஒரு பெண் உதாரணம் பார்த்தோம். ஒரு பெண் கடவுளால் படைக்கப்பட்ட பஞ்சபூதத்தால் ஒரு வடிவம். ஒருத்தனுக்கு அம்மா, ஒருத்தனுக்கு மகள், ஒருத்தனுக்கு சகோதரி, ஒருத்தனுக்கு மனைவி, இப்படி பலவிதமான சிருஷ்டிகள் பார்த்தோம். இதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியாக என்ன பார்த்தோம், எல்லாமே மனோமயம்தான். ஒரு பொருளை நாம் அறிவது மனதினால மனசினால்தான் அறிகிறோம். கடவுளுடைய படைப்பு இருக்குது, எண்ணம் போய் அதை வியாபித்து அதில் ஒரு எண்ணம் உருவாகி எண்ணத்தை நாம் அனுபவிக்கிறோங்கிறதையும் பார்த்தோம். பிறகு ஒரு மனிதனுடைய சுக துக்கத்துக்கு காரணம் எண்ணங்கள் தான், மனோமயம்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு இல்லை, விழிக்கிற பொழுதோ விழிச்சிருக்கும் பொழுதோ கனவு காணும் பொழுதோ எண்ணம் இருக்குது. எண்ணம் இருக்கிற பொழுது ஒன்று சுகம் வருது இல்லாட்டி துக்கம் வருது. எண்ணமே இல்லாத போது சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, ஒரு அமைதி இருக்குது. அப்போ சுக துக்கத்துக்கு காரணம் மனோமயம், எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எண்ணமே இல்லாத நிலை வந்தால் எப்பொழுதும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்துச்சு. எண்ணமே இல்லாமல் கூட நம்ம இருந்துடலாமே. ஆழ்ந்த உறக்கத்தில் இயல்பாகவே கடவுளே நம்மளுக்கு கொடுக்குறார் எண்ணமே இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்குறார். கனவுலையும் விழிப்புலையும் நம்மளுக்கு சுகம் வருது அல்லது துக்கம் வருது. அப்போ எண்ணமே இல்லாத நிலை இயல்பாக வர்றத நாம் செயற்கையாக எண்ணமே இல்லாத நிலைக்கு பயிற்சியின் மூலமாக போயிட்டோம்னா இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டலாம்ல அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். எதுக்கு வேதாந்தமெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், மனமற்ற நிலைக்கு யோக அபியாசமெல்லாம் பண்ணி யோகத்தினால எண்ணமற்ற நிலை மனமற்ற நிலைக்கு போயிடலாம், போனால் துக்கமெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்துச்சு. அதுக்கு என்ன பார்த்து பதில் சொன்னார், அப்படி போகிறது சமாதி நிலையில் போய் மனசை அழிக்கிறதுங்கிறது தற்காலிகம் தானே ஒழிய பெர்மனண்ட்டு கிடையாதுன்னாரு. எப்படி தூங்குற வரைக்கும் துக்கம் இல்லை, விழிச்ச உடனே எல்லா விவகாரம் ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீ சமாதியில் இருக்கிறது எவ்வளோ நாளைக்கு இருப்ப, திருப்பி வந்தாகணும், விவகாரத்துக்கு வந்ததே ஆகணும், வரும்போது திருப்பி என்ன வந்துடும். அதனால் இந்த மனதை வந்து அழிக்கிறது அதை ஒடுக்கிறது தானே ஒழிய முழுசாக அழிக்க முடியாது, திருப்பி வந்துடும் தற்காலிகம்ங்கிறார். அதனால் மீண்டும் திருப்பி சம்சாரம் வரத்தையும் செய்யும். அதுக்கு கல்ப வருடங்கள், ஒரு 1000 கல்ப வருஷம் நம்மளுடைய ஜீவன்னா தூக்கத்தில் இருக்குமா பிரளய காலத்தில், 1000 கல்ப வருஷம் முடிஞ்ச பிறகு திருப்பி இதே மனசு முதல்ல எப்படி இருந்தோ அப்படி திருப்பி வருமா, பிறவிக்கு வந்துடுமா, நாம் செஞ்ச பாப புண்ணியம்லாம் வெளிச்சத்து வெளியே வந்துடுமா. அதனால் தற்காலிகமானது, அது வந்து பெர்மனண்ட் அல்ல அப்படின்னாரு. பிறகு எல்லா துயரத்துக்கும் காரணம் மனோ, அதாவது ஜீவ சிருஷ்டியனே ஒழிய ஈஸ்வர சிருஷ்டி காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தது. இந்த மனதை வந்து அழிக்கிறதுங்கிறது எப்போ முடியும்னு சொன்னால் யோகத்தினால முடியாது, ஞானத்தினாலதே முடியும். மனசுதான் துக்கத்துக்கு காரணம், அது ஒரு கருத்து பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொன்னார், தூர தேசத்தில் பையன் இருக்கான், அந்த பையன் வந்து உண்மையிலே வந்து இறக்கலை, உயிரோடு இருக்கான், பொய்யா ஒருத்தன் தகவல் சொல்கிறான் இறந்துட்டான்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆகுது, பயங்கர துக்கம் வந்துடுது. கடவுளுடைய சிருஷ்டிப்படி பார்த்தா உண்மையில இருக்கான், இவனுடைய எண்ணம் இறந்துட்டான்னு எண்ணம் வந்த உடனே துக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி அங்கே உண்மையிலே இறந்துட்டான், இவனுக்கு செய்தியே வரலை, இவன் எப்பயும் போல சந்தோஷம் ஆனந்தமாக இருக்கான். கடவுளுடைய சிருஷ்டி இறந்துட்டான், ஆனால் இவருடைய மனசுப்படி இறக்கலை. அப்போ மனசில் வந்து எப்போ ஒரு விருத்தி வருதோ அதுதான் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குமே ஒழிய கடவுளுடைய படைப்பு எப்படியோ அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ மனசு அதுக்காகத்தான் மனசை அழிச்சிட்டா துக்கம் போயிருமேன்னு சொல்லும்போது தற்காலிகமாகத்தான் அழிக்க முடியுமே ஒழிய பெர்மனண்ட்டாக அழிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பிறகு இதெல்லாம் பார்த்து முடித்தோம். பிறகு இந்த உலகம் இருமை என்பது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற கருத்து வந்துச்சு. அதாவது இந்த உலகத்தை நீக்கணும், உலகத்தை நீக்கினா துக்கம் போயிடும் அப்படிங்கும் பொழுது உலகத்தை நீக்க முடியாதுன்னு பார்த்தாச்சு.
எப்படி நீக்க முடியும் சொன்னால், ஞானத்தால் நீக்க முடியும், அறிவினால் நீக்க முடியும். ஒரு பொருளை உண்மையிலே அழிக்க முடியாது, ஆனால் அறிவினால் அழிக்கலாம். உருமாறுவோம், ரெண்டு நாசம் பார்த்தோம். ஒன்று வந்து ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால், இந்த டேபிள் இருக்குன்னா டேபிள் அழிக்கிறதுனா எப்படின்னா, இந்த டேபிளை அழித்தா மரமாக மாறும், சக்கையாக மாறும். உருமாறுவதை அழித்தல்னு ஒன்று சொல்லுவோம். இது வந்து இதுக்கு இது ஒரு நாசம். இன்னொரு நாசம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கிறது. மனசில் வந்து பொறாமை, போட்டி, இந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்குது, அதை அழிக்கிறதுனா கம்ப்ளீட் இல்லாமல் ஆக்கிடலாம் ஞானத்தினால. கயிற்றுல பாம்பை பார்க்குறோம், அந்த பாம்பு நம்மளுக்கு பயத்தெல்லாம் கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. அந்த பாம்பை இல்லாமல் பண்ணிடலாம். எதனால் பண்ண முடியும்? ஞானத்தினால பண்ண முடியும். லைட் அடித்து பார்த்த உடனே கயிறுன்னு தெரிஞ்சிச்சுன்னா பாம்பு இல்லாமல் போயிடும். அப்போ எதை இல்லாமல் ஆக்க முடியும், முழுசாக அழிக்க முடியும்னா, இருக்கிறத யாராவது அழிக்கவே முடியாது. உண்மையிலே இருக்கிறத முழுசாக அழிக்க முடியாது. இல்லாததை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லாததை நீக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று இல்லவே இல்லை. இங்கே முயல் கொம்பு இருக்குது, முயல் கொம்பை வெட்டுங்கன்னா முயல் கொம்பே இல்லையே, பிறகுட்டு வெட்டுறது. பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது உண்மையில் இல்லை, இருப்பது போல் தெரிகிறதோ, அதை மட்டுமே ஞானத்தால் நீக்க முடியும். காணல் நீர் உண்மையிலே இல்லை, இருக்கிறது மாதிரி தெரியுது, அங்கே போய் பார்த்தா இல்லை. பிறகு காட்சிக்கு இருக்கும். இங்கே வந்து பார்த்தா காணல் நீர் தெரியட்டும் செய்யும், ஆனால் அறிவில் என்ன பண்ணுவான், இல்லைங்கிற புத்தி இருக்கும், உண்மையிலே இல்லை அப்படிங்கிற புத்தி இருக்கும். அப்போ ஒன்றை நீக்க வேண்டுமானால் அது உண்மையில் இல்லாமல் இருக்க வேண்டும், ஆனால் காட்சியில் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் மித்தியான்னு பேர். அப்போ அது உண்மையிலே இல்லைங்கிற புத்தி எடுத்தாச்சுன்னு சொன்னால் என்ன ஆயிடுது, அழிச்சது மாதிரி ஆயிடுது. எந்த ஒரு பொருள்லையுமே சத்தியத்துவ புத்தியை நீக்கியாச்சுனாலே துக்கம் போயிடும். இந்த பிரபஞ்சம் அனைத்துமே, இந்த சிருஷ்டி எல்லாமே காட்சிக்கு இருக்குது, உண்மையிலே இல்லை. அங்கே முக்கியத்துவம் கொடுக்கறத நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு துக்கமே இல்லை. அன்னைக்கு உதாரணம் கூட சொன்னேன், நடு ரோட்டில் ஒரு குழந்தை நிற்கிது. அந்த குழந்தை நின்றுச்சுன்னு சொன்னால் யாராவது கோவப்படுவோமா? கோவப்பட மாட்டோம். ஏன்னா அது சத்தியத்துவ புத்தியில் குழந்தை பாவம் தெரியாமல் நிற்கிது. அந்த குழந்தை நிற்கிறதுல நம்மளுக்கு சத்தியத்துவ புத்தி இல்லை. அதே ஒரு பெரியால் நின்னா ஐவோம் திட்டுவோம், கோபமெல்லாம் வரும். ஏன்னா அதில் ஒன்று முக்கியம், அது அந்த குழந்தை நிற்கிறதுல ஒரு சத்தியத்துவ புத்தி இல்லை நம்மளுக்கு. எங்கே சத்தியத்துவ புத்தி இருக்கோ அங்கே துக்கம் வரும், பிரச்சனைகள் வரும். சத்தியத்துவ புத்தி எடுத்தாச்சுன்னா, இது உண்மைங்கிற புத்தி எடுத்தாச்சுன்னு சொன்னால் அங்கே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற கருத்தை 40வது ஸ்லோகத்தில் பார்த்து முடித்தோம். பிறகு 41ல் இந்த துவைதம்ங்கிறது கட்டாயம் வேணும், துவைதம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த இருமையே வேணாமான்னு சொன்னால் இந்த இருமை கட்டாயம் வேணும், இந்த துவைதம் இருக்கணும். பொய்யான உலகம் அப்போ தேவையே இல்லையா, இங்கே வாழ வேண்டிய அவசியமே இல்லையா, இதை எடுத்துடலாமான்னா, நாம் அதில் தான் இருக்கோம், அதில் தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, அதுதான் ஞானத்தவே கொடுக்குது. இந்த துவைதமான இந்த உலகம், இந்த பொய்யான உலகம்தான் நம்மளுக்கு ஞானத்தையே கொடுக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதை புரிஞ்சு கொள்வதற்கு உண்மையான பிரம்ம தத்துவத்தை, இரண்டற்ற அத்வைத தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த துவைதமானது வேண்டும். துவைதத்திலேயும் குருவும் இருக்கார், சாஸ்திரம் இருக்குது. துவைதம் இல்லைன்னு வச்சு குரு சாஸ்திரமே இல்லை. பிரளய காலத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் ஒடுங்கி போச்சு. குருவும் இல்லை, சாஸ்திரம் இல்லை. 1000 வருஷம் பிரளயத்தில் கல்பத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஞானம் வந்துடலாம்ல, மோட்சம் கிடச்சிடலாமே, கிடைக்கிறது இல்லை. மீண்டும் பிரளயம் உற்பத்தி ஆகும் பொழுது, சிருஷ்டி உற்பத்தி ஆகும்போது அதே சுகதுக்கத்தோடு பறக்கலாம். அப்போ குரு சாஸ்திரம் என்பதே துவைதத்தில் இருக்கிறதுனால, இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில், பொய்யான உலகத்தில், காட்சியில் தெரிந்து கொண்டுகின்ற உலகத்தில் இருப்பதால், அது நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு துவைதம் தேவை இருக்கிறது. அது இருக்க சத்தியத்துவ புத்தியத்தை நீக்கணும், துவைதத்தில் வாழ்ந்ததே ஆக வேண்டும். அதுவும் பார்த்தோம். பிறகு 42வது ஸ்லோகம், அதுக்கு ஒரு உதாரணம் கூட போனவர்கிட்ட சொன்னேன். சூரியன் உதிப்பது மறைவது, இது வந்து நாம் கண் கூட தினந்தோறும் பார்க்கிற உண்மையான ஒரு காட்சி. உண்மை இல்லை, காட்சி. சூரிய உதிக்கிறத பார்க்குறோம், நகர்றத பார்க்குறோம், மறைகிறத பார்க்குறோம். நம்ம விழிச்சு காரியம் பண்ணுறது, தூங்கிறது வரைக்கும் இந்த சூரியனுடைய உதயம் அஸ்தமனத்தில் நடக்குது.
சூரியன் உதிக்கலே இல்லைன்னு எந்திரிப்போமா? விவகாரமே நடக்காது. ஆனால் இந்த சூரியன் உதிப்பது மறைவது என்பது உண்மையில் நடக்குதா? இந்த காட்சி உண்மையிலே இருக்கா? விஞ்ஞானப்படி அது உண்மையா? இல்லை, விஞ்ஞானப்படி உண்மை இல்லை. பூமி சுத்துது, சூரியன் ஒரே இடத்துல நிற்குது. ஆனால் சூரியன் உதிப்பது மறைவது மாதிரி ஒரு காட்சி இல்லைன்னா இந்த விவகாரமே நடக்காது. ஆனால் புரியுது, அறிவில் புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணுறோமா இல்லையா? சயின்ஸ் தெரிஞ்சா, சயின்ஸ் இல்லாட்டி தெரியலன்னா கிடையாது. அது மாதிரி இந்த துவைதம் வேண்டும். துவைதத்தில் இருந்தாத்தான் துவைதம் பொய்யுங்கிறதே புரிஞ்சுக்கிற முடியுதுங்கிற கருத்து சுலோகம் 41 வலியுறுத்தினார். வாழ்றது எப்படி வாழணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை விட்டோ, இந்த உலகத்தை விட்டோ, இந்த துவைதத்தை விட்டோ நம்ம போகவே முடியாது. அதில் தான் இருக்கணும். ஆனால் அது நம்மளுக்கு மனசுக்குள்ளே போயிடக்கூடாது. படகு தண்ணீரில் இருக்கலாம், தண்ணீர் படகுக்குள்ளே போயிடக்கூடாது. உண்மைதானே? தண்ணி இல்லாட்டி படகு போகுமா? போகவே போகாது. ஆனால் தண்ணி படகுக்குள்ளே போயிடுச்சுன்னா தண்ணியில் தானே படகு போகுது. தண்ணியை நம்ம வச்சுக்கிறோம் சொல்லி தண்ணி அப்புறம் படகுக்கு உள்ளே வாங்கிச்சுன்னு என்ன ஆகும்? படகு உள்ளே மூழ்கிறோம். நாம் இந்த தண்ணீரில், தண்ணீருங்கிற துவையத்தில் இருக்கோம். நம்மளுக்கு மனசுக்குள்ள அது சத்தியத்துவ புத்தி போகாமல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் துக்கம் இல்லாமல் வாழ முடியும். தாமரை இலை இருக்குது, தண்ணி இல்லாட்டி தாமரை இலை வருமா? அது இருக்குமா? வாடிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் ஒட்டுதா? தண்ணியில் தான் இருக்கணும், தண்ணியில் தான் இருக்கும், முடியும். ஆனால் அதில் ஒட்டாமல் இருக்கு. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தான் ஆகணும். அதில் முக்கியத்துவம் அது உண்மை அல்ல, இது வரும் போகுங்கிற புத்தி. எப்பொழுதும் எந்த ஒரு வஸ்துவே சரி, எந்த உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் சரி, ஒன்று நம்மளை விட்டு போயிடும், இல்லாட்டி நாம் அதை விட்டு போயிடும். இது கட்டாயம் நடக்கும். தோன்றுனா அழிஞ்சுதான் ஆகும். சூரியனுக்கு கூட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து உண்டு. ஒரு கட்டடம் கட்டியாச்சு, அந்த கட்டடம் என்னைக்கு கட்டினோமோ அன்னைக்கு தேய்மானம் ஆரம்பிச்சிச்சு. நமக்கு தெரியாது, தெரியாது. இன்ச் பை இன்ச் அழிவு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு காலத்தில் 10,000 வருஷம் கூட இருக்கலாம். கோயில்கள் இருக்குது, எத்தனையோ கருங்கல்ல கட்டின கோயில்கள்லாம், மலைகள். இமயமலை இப்போ புதுசாக தோன்றுனா கடலா அறிஞ்சுங்கிறாங்க. இமயமலை வந்து புதுசாக தோன்றுன மலையா? இன்னைக்கு உலகத்திலே உயரமான மலை அதுதான், ஆனால் அது புதுசாக தோன்றுனதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க சாதாரண மலைகள்லாம் பழைய மலைகள், கற்கள், இந்த கல்லை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே தோற்றம் அழிவுக்கு உட்பட்டதுங்கிற புத்தி, இதெல்லாம் உண்மையில் இல்லைங்கிற புத்தி தான் நம்மளுக்கு வந்து துக்கத்திலிருந்து விடுபடும். சத்தியத்துவ புத்தியை நீக்க வேண்டும், துவைதத்தில் இருந்துதான் ஆக வேண்டும். பிறகு சுலோகம் 42, இதுதான் பாதியோட நிற்பாட்டணும். இதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அத்வைதத்தை புரிய துவைதம் தேவை, தத்துவத்தை புரிந்து கொள்ள துவைதம் தேவை. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக தண்ணி வேணும். தண்ணி இல்லாட்டி போக முடியாது. தண்ணி இருந்தால் படகுல போகலாம், ஈஸியாக போக முடியும். அது மாதிரி குரு சாஸ்திரங்கிற துவைதம் இருந்தால்தான் போக முடியும்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுலோகத்தில் 42 துவைதம் எந்த கெடுதலும் செய்வதில்லை, அது அது பாட்டுக்கு இருக்குங்கிறார். துவைதம்னா இந்த பிரபஞ்சம், இந்த சிருஷ்டி, கடவுளுடைய சிருஷ்டி கெடுதல் செய்வதில்லை, அது மட்டுமல்ல நன்மையையும் செய்கிறது. கடவுளுடைய படைப்பை உன்னால் நீக்கவும் முடியாது, கம்ப்ளீட்டாக அதை உன்னால் நீக்கவும் முடியாது. அதனால் நீ என்ன பண்ணுனா, நீ இருக்கிற இடத்துலையே சந்தோஷமாக எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் 42. இல்லையே, துவைதம் துன்பத்தை கொடுக்குறதுலேயும் எப்படி சொல்கிறீங்க? அது கஷ்டத்தை கொடுக்குதே. இந்த உலகம் நம்மளுக்கு இன்பமாக மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க, கஷ்டத்தை கொடுக்குதா இல்லையா? கஷ்டமும் வருது, துன்பமும் வருது, துன்பமும் வருது. எப்பயுமே துன்பமும் நம்மளுக்கு ஒரு படிக்கட்டு தான். துன்பமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. இன்பம் மட்டுமல்ல, துன்பமும் இன்பத்தை கொடுக்கும். சந்தோஷமாகவே இருக்கீங்கன்னு வச்சுங்க, அதை உணரவே முடியாது. அன்னைக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன், சினிமா உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துலேருந்து ஹீரோ ஹீரோயின் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்படியே நல்லா சந்தோஷமாக கொண்டுக்கிட்டே போகிறாங்க. கடைசியில் படம் முடிஞ்சு போகுது, யாராவது படம் பார்ப்பாங்களா? படம் ஒரு நாள் ஓடாது.
அங்கே 1008 பிரச்சனை வரணும், சமாளிக்கணும், கஷ்டம் வரணும், அழுகணும், பிரசிரிக்கணும். வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிறது மாதிரி, நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றேன்னு, ஸ்வீட் சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அப்படியே டீ சாப்பிட்டா இனிக்காது, திருப்பி கொஞ்சம் காரம் சாப்பிடணும், அப்புறம் காரம் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அப்போத்தான் அந்த வாழ்க்கையே இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கஷ்டங்கிறது உனக்கு நன்மையை கொடுக்கறதுக்காகத்தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். போன அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொன்னேன். இந்த புண்ணியம் சுகங்கிறதுக்கு, அதாவது ஞாபகம் இருக்க, திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், நாம் சுகத்தை அனுபவிக்கணும்னா புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்போ சுகத்தை அனுபவிக்கும் போது புண்ணியம் குறையும், சுகத்தை அனுபவித்து புண்ணியத்தை தீர்த்துருவோம். கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனா பாபத்தினால கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அப்போ கஷ்டத்தை அனுபவிக்கும் போது பாபம் தீரும். பாபம் தீர்றது சந்தோஷமான விஷயமா கஷ்டமான விஷயமா? கஷ்டம் வரும்பொழுது பாவம் தீருதுன்னு நினச்சோம்னா அப்பயே மனசு கொஞ்சம் சந்தோஷம் வந்துடும், கொஞ்சம் திருப்தி வந்துடும். இன்னும் அதுதான், ஒரு இந்த ஜென்மத்தில் பாவம் நிறையா பண்ணுறோம். இன்னொன்று பாருங்கள், கஷ்டமே நிறைய பேருக்கு சுகத்தை கொடுக்கும். குழந்தைய நல்லா வரணும்னு கஷ்டப்படுவான், உண்மையிலே அது வந்து துக்கத்தை கொடுக்குதா? குழந்தைய வளர்க்கும் போது நிறைய கஷ்டப்படுவோம், அதுக்காக நிறைய உழைப்போம், ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம், ஆனால் துக்கமாக அது. சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு அவ்வளோ துன்பத்தை அனுபவித்தாங்க, அது உண்மையிலே துன்பமாக இருந்துச்சு அவங்களுக்கு, அதவே இன்பமாக மாற்றிக்கிட்டாங்க. ஒரு தூக்கு தண்டனை விருதன் வீரஷா அவருக்கு நினைக்கிறேன், அந்தமான் கைதியில் போட்டவர் நினைக்கிறேன், அவர் என்னன்னா தூக்கு தண்டனை போட்டாச்சு. அவர் சித்திரவதை பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஜெயில் இருக்கும், தூக்கு மற்றவங்களை தூக்கு போடுறதையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஜெயிலில் அவர் எடை போடுறாங்க, வெயிட் போடுறாங்க, தூக்கு போடும்போது பார்த்தா வெயிட் கூட இருக்கு, கஷ்டப்பட்டால் வெயிட் குறையணும் இல்லை, துக்கப்பட்டார்னா அதையே சந்தோஷமாக மாற்றிருக்கிறார். அப்போ இந்த சுகம் துக்கங்கிறது நம்ம மனசுலதே இருக்குது. அதனால் அந்த இருமையில் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலுமே அது நம்மளுக்கு நன்மையை தருவதற்காக மட்டுமே இருக்கிறது, அதனால் இருமையை நீ வெறுக்க வேண்டாம் அப்படின்னார். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இயற்கையின் நியதியை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கீதையில் 2வது அத்தியாயத்தில் சொன்னார், இந்த உடலுக்கு 6 விகாரம் இருக்கு, பிறக்கிறது, வளர்றது, தேய்கிறது, மாறுறது, எல்லாம் இருக்கு. பிறந்த உடனே குழந்தை அப்படியே இருந்தால் என்ன ஆகும், தடுக்க முடியுமா? நம்மளே கஷ்டப்படுதுன்னா குழந்தை அப்படியே இருக்கு, ஏன் வளர மாட்டேன்னு யோசிப்போம். தேயும் போது கஷ்டப்படுவோம், வயசாகும் போது கஷ்டப்படுவோம், அதுவும் நியதி தானே. இதை யாராவது தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. இயற்கையின் நியதியை தடுக்க முடியாது, இருமையினுடைய மாற்றத்தை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மழை பெய்யறதை நிப்பாட்ட முடியாது, வெயில் அடிக்கிறத நிப்பாட்ட முடியாது, நீ வேணால் தடுத்துக்கிடலாம் குடைய வச்சு. அதனால் இயற்கைங்கிற அந்த இருமை, கடவுளுடைய சிருஷ்டியை உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது, அது அப்படியே இருக்கும். நீ ஓ மனசை சரி பண்ணிக்கிட்டு நீ அதில் வாழ்ந்துக்கிட்டு அப்படிங்கிறார். மாற்ற முடியாத விஷயத்தில் துயரப்படாதேன்னு பகவான் சொன்னார், 2வது அத்தியாயத்தில் சொன்னார். எங்கே போனாலும் ப்ராப்ளம் தான், ப்ராப்ளம் வந்து இல்லாத இடம் கிடையவே கிடையாது. இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம்ன்றாங்க. தேவர்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவர்கள் சந்தோஷமா இருக்காங்களா? அங்க அசுரன் வந்துடுவான்னு பயத்துலதான் உட்காந்துருக்காங்க. எப்போ அரைக்க சண்டைக்கு வருவானோன்னு அங்க பயம். எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு தெரிஞ்சே நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன், கோடிக்கணும், இந்த உலகத்திலே பெரிய பணக்காரரா இருக்கார், அவரை போய் கேளுங்க, நான் 100% அப்படியே ஆனந்தமா சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவரால் சொல்லிடுவாரா? முடியுமா சொல்லுங்க? இல்ல உலகத்திலே பெரிய பதவியில் இருக்கிறவர் முடியுமா? யாராலையும் முடியாது, அது இயல்பு, மாற்ற முடியாத ஒரு உண்மை. அப்போ எங்கே இருக்கு எல்லாம்? இங்கேதான் இருக்கு. அதை நீ சரி பண்ணிட்டு இந்த உலகம் எப்படி இருக்கோ அப்படி ஏற்றுக்க, நம்மளால் என்ன முடியுமோ பண்ணு, பிறகு இந்த உலகத்தில் அப்படியே இருப்பாயாக அப்படிங்கிறார். வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஆசிரமத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். எல்லாம் சில பேர் அப்படி தான் வர்றாங்க, ஆசிரமத்துக்கு போனால் நிம்மதியாக இருலான்னு வந்துடுறாங்க, அங்கே வந்து போடுற அவஸ்தையை பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய அவஸ்தையாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், தேனியில் ஒரு ஆசிரமத்தில் பெரிய ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருந்தவர், 1000 பேரை கட்டி இது பண்ணவர். அவர் எங்கள் குருநாதர் ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருந்தார், பெரியவர்.
அவர் வந்திருக்கும்போது என்னங்கய்யா எப்படி இருக்குன்னு கேட்டார். அவர் சொன்னார், சொன்ன வார்த்தை சாமி என்னை கூப்பிட்டாரு. அப்போல்லாம் ஆசிரமத்தில் 10 பேர் தான் வேலை பார்த்தாங்க. எவ்வளோ பேர் வேலை பார்க்குறேன், 10 பேர் நான் இதை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா. நான் 1000 பேரை கட்டி மேய்ச்சிருக்கேன் சாமி, ஈஸியாக வந்துட்டேன் சாமி, வந்த ஒவ்வொருத்தரும் 1000 பேராக இருக்கேன்னார். இந்த ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கே போங்க அங்கே ஒரு பிரச்சனை உட்காந்துருக்கும். அதை எப்படி நாம் சமாளிக்கிறது, அதை எப்படி தீர்த்துக்கிறது, அதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு பார்க்கணும், இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கும் நம்ம மனசு. அதாவது இது எப்படி இருக்கோ கடவுளுடைய படைப்பு, அதில் நீ அப்படியே இருப்பாயாகங்கிறார். சில பேருக்கு கஷ்டமே பழகி போயிடும், பார்த்துருக்கீங்களா, துக்கமெல்லாம் பழகி போயிடும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட அப்படியே பழகி போயிடும். ஜோசியமே அவரோட சினிமாவில் பழைய படத்தில் ராகேஷ் சொல்லுவான், 4 வருஷம் நாய்படாத பாடுபடுவோம்மா, ஜோசியத்தை பார்த்து 10 வருஷம் பண்ணிவிடாத பாடுபடுவோம்மா, அதுக்கு பிறகு என்னன்னு கேட்பான், பழகி போயிடும்மா. இப்படியும் உண்டு. சில பேர் இந்த ஜெயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர்றாங்களோ சினிமாவிலே காமிப்பான், சந்தோஷமாக போயிட்டு வருவான். இந்த ஜெயிலை மட்டும் பார்க்கலாம், அந்த ஜெயிலை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், அதுக்குள்ள அவனுக்கு அவனுக்கு சந்தோஷம் ஆகிப்போகுது, பழகி போயிடுது அப்படி. அது மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே முழுசாக சந்தோஷம்னு சொல்ல முடியாது. சந்தோஷம்னா கஷ்டம்னு சொல்ல முடியாது, கஷ்டம் இல்லாமல் முழுசாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் முழுசாக ஆனந்தமாக இருக்கவங்க இருக்காங்க. கஷ்டம் கஷ்டமின்மை இது எல்லாருக்கும் பொது, அது ஞானியாக இருக்கட்டும், சாதாரண எறும்புலேருந்து தேவர்கள் வரைக்கும். கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதா? கஷ்டத்தை துக்கப்படாமல் ஏற்றுக்கிறதும் இருக்குது, கஷ்டத்தை ரொம்ப துக்கமாக ஏற்றுக்கிறது இருக்குது. ஞானிகளுக்கும் கஷ்டம் வருது, ஆனால் அவங்களுக்கு துயரப்படுறது இல்லை அவ்வளோது. கஷ்டங்கிறது பொது தான், கஷ்டமின்மைங்கிறதும் பொது தான், இது எல்லாத்துக்கும் இயல்பாக இருக்குது. இறைவனுடைய படைப்பில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. இருக்கிற இடத்துல இருங்கிறார். இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இந்த காலத்தை ஓட்டு. குதக தத் விஷயதே, அதை ஏன் வெறிக்கின்றாய் அப்படிங்கிறார். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும், இதிலிருந்து நீ தப்ப முடியாது, இதை அழிக்க முடியாது, இதை வெறுக்க முடியாது. இதில் நீ இருந்துக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கன்னு சொல்லி இந்த துவைதத்தை ஏற்றுக்கொள். துவைதம் இல்லை என்றால் நீ வாழவும் முடியாது, இருக்கவும் முடியாது, ஞானத்தை அடையவும் முடியாதுன்னு சொல்லி இந்த துவைத கருத்தை இதோட முடிச்சுட்டு அடுத்து வேற ஒரு கருத்துக்கு வர்றார். இந்த துவைதத்திலிருந்து எப்படி விடுபட வேண்டும், இங்கே தான் இருந்தாலும் சொல்லியாச்சு, இதுதான் ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லியாச்சு, ஆனால் துயரத்திலிருந்து விடுபடணுமே அது என்ன செய்யறதுன்னு சொல்லி 43 அடுத்து 69 இது வரை கடைசி வரைக்கும் இந்த துயரத்தை, இந்த இருமையை, இந்த துவைதம் கொடுக்கக்கூடிய இருமையிலிருந்து துக்கத்திலிருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிற கருத்தை 43 கடைசி வரைக்கும் அடுத்து சொல்ல போறாரு. இந்த இருமையை திருப்பி இதுக்குள்ளே 2 பிரிப்பார், அப்புறம் அதுக்குள்ளே ஒரு 2 பிரிப்பார், எல்லாம் இருமை தான் பிரித்து சொல்ல போறாரு. அதை அங்கே பார்க்கலாம். இப்போ 42 அர்த்தம் பார்த்துடலாம். அபாதகம் சாதகம் சுவைத ஈஸ்வர நிர்மிதம், ஈஸ்வர நிர்மிதம், ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட துவைதம், அதுக்கு முதல் வார்த்தை துவைதம் ஈஸ்வர நிர்மிதம், ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட துவைதமானது, இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது, முதல் வார்த்தை அபாதகம் சாதகம் ச. அபாதகம்னா பாதகம்னா கெடுதல், அபாதகம்னா கெடுதல் இன்மை. சாதகம் கெடுதலை கொடுப்பதில்லை, அதே நேரத்தில் சாதகம் ச சாதகமாகவும் இருக்கு, நன்மையை தருவதாகவும் இருக்கு. கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகமானது உண்மையில் கெடுதலை கொடுப்பதில்லை, அது மட்டுமல்ல உனக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறார். பிறகு அடுத்து 2 வரி, அபநேது அபநேதும் அசக்கியம் சேதி. அபநேதும்னா அதை, அந்த பிரபஞ்சத்தை, அந்த கடவுளுடைய படைப்பை பாதை செய்ய முடியாது, அதை உன்னால அழிக்கவும் முடியாது, அசக்கியம் நீக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அதிலிருந்து நீயே வெளியே போகவும் முடியாது, அங்கதான் இருந்தாகணும், நீக்கவும் முடியாது. இதி என்று ச இதி ஆஸ்தாம், அதனால் என்ன சொல்கிறாரு, இது இப்படி இருப்பதால் ஆஸ்தாம்
இருக்கின்ற இடத்திலேயே இருப்பாயாக. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ இருக்கிற இடத்துல அமைதியாக சந்தோஷமாக இருங்கிற அட்வைஸ் பண்ண. அடுத்து குதக, கடைசி வார்த்தை குதக, தத் விஷயதே, தத் விஷயதே குதக. குதகன்னா ஏன், தத் விஷயதே அதை வெறுக்கின்றாய். அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தை நீ வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான கருத்து என்னென்னா, கடவுளால் படைக்கப்பட்டது இந்த உலகம், அது கெடுதல் பண்ணுறதும் இல்லை அதே நேரத்தில் நல்லது பண்ணுது. உண்மையிலே துக்கத்தை கெடுதல் பண்ணுறது இல்லை உலகம், அதே நேரத்தில் நல்லதும் செய்யுது. ஏன்னா ஞானம் அதில் தான் அடைகிறான் நாம. பிறகு இப்படி இருக்கிறதுனால நீ எங்கே இருக்கியோ அப்படியே இரு, இந்த உலகத்தை நீ வெறுக்காமல் இருந்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார். அடுத்து 43. ஜீவத்வைதம் து சாஸ்திரியம் அசாஸ்திரியமிதி த்விதாம் உபாததீத சாஸ்திரியம் ஆதத்வஸ்யாவ போதனாத். ஜீவத்வைதம் து சாஸ்திரியம் அசாஸ்திரியமிதி த்விதாம் உபாததீத சாஸ்திரியம் ஆதத்வஸ்யாவ போதனாத். இந்த அத்தியாயமே துவைத விவேகம், எல்லாம் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறார். முதல் ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு பிரித்தார். அப்புறம் எங்கே பிரித்தார் தெரியுமா, ஜீவ சிருஷ்டிலேயே மனோமயம்னு ஒன்று பிரித்து, அப்புறம் அதுக்குள்ளேயே விருப்பு வெறுப்புன்னு ஒரு மனோமயத்தை ரெண்டாக பிரித்தார். அங்கே இங்கே ஜீவ சிருஷ்டியை திருப்பி என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாக பிரிக்கிறார். அதில் ஒன்றை வச்சுக்கிறனோ இன்னொன்று விட்டுறணும், அந்த வச்சுக்கிட்டதையும் கடைசியாக விடணும். ஏன்னா நம்ம இதுலேருந்து விடுபடணும்ல, அதுக்காக சொல்கிறார் எப்படி விடுபடணுங்கிறதுக்கு. ஜீவ சிருஷ்டியை எப்படி தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறார். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாரு, நாம் மனிதனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை முதலில் இரண்டாக பிரித்து அதில் ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும், ஒன்றை விட்டுவிட வேண்டும். அந்த வைத்து கொள்றதையும் பிறகு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாரு. பார்க்கலாம், ஜீவ சிருஷ்டி தான் பிரச்சனைன்னு சொன்னால் அதை எப்படி நீக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே எப்படி பிரிக்கிறாருன்னு சொன்னால், ஜீவத்வைதம் த்விதா, அந்த ஜீவ சிருஷ்டியான அந்த இருமை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று சாஸ்திரியம், இரண்டு அசாஸ்திரியம். சாஸ்திரியமான துவைதம், அசாஸ்திரியமான துவைதம். சாஸ்திரியம்னு என்ன, சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவைதம், நன்மை தருவது, தர்மத்திற்கு உட்பட்டது, அதர்வம் அல்லாதது. கீதையில் 16வது அத்தியாயத்தில் சொன்ன தெய்வ அசுர சம்பத் யோகத்தில் 16வது அத்தியாயத்தில் சொன்ன இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் சாஸ்திரியமானது, அதை வச்சுக்கிறணும். இது ஒரு துவைதம். பிறகு அசாஸ்திரியமானது ஒன்று இருக்குது, அதெல்லாம் கெடுதல் தரக்கூடியது, தீங்கு செய்கிறது, நன்மை தராதது, அதர்மமானது, அசூரி சம்பத்துன்னு வச்சுக்கிறலாம் பகவத்கீதையில் சொன்னேன். இது ரெண்டாக பிரிக்கிறார், ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது. இருக்கா இல்லையா, இருக்கு. இந்த கெட்டதை முதல்ல விட்டு பழகிரு, பிறகு நல்லதை வச்சிரு. அதையும் எப்போ விடணும்னு சொல்கிறார், அதை எப்படி விடணும்னு சொல்ல போகிறார். அதை முதல்ல இங்கே என்ன பண்ணுறாருன்னா, சாஸ்திரியத்தை எடுத்துக்கிறார், நல்லதை எடுத்துக்கிறார், கெட்டதை ரொம்ப விரிவாக விளக்கிறார். முதல்ல சாஸ்திரியமானதை எடுத்துக்கிட்டு பிறகு விளக்கிட்டு பிறகு அசாஸ்திரியத்தை விளக்கிறார். இந்த அசாஸ்திரியங்கிறது கெட்டது, கெட்ட குணமெல்லாம் ட்ரெயின் பண்ணி வர்றதில்ல, இயல்பாக மனுஷனுக்கு வந்துடும். ஒரு மனுஷனுக்கு கெட்ட குணத்துக்கு பழக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக பழகிடுவான். நல்லதை பழகிறதே கஷ்டம், அது இயல்பாகவே இருக்குது. அதை ரெண்டாவது விசாரம் பண்ண போகிறார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த கெட்டதெல்லாம் நம்ம அந்த ஆன்மீக வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடியே விட்டுட்டு தான் வரணும், அப்போ தான் அதுக்குள்ளே வர முடியும். ஒரு நல்லதையும் பக்குவமாக விடணும் அதையும் சொல்கிறார். அதனால் அந்த நல்லதுங்கிறது சாஸ்திரியமானது, அதை எப்படின்னு விளக்கிறார். பொதுவாக சாஸ்திரியம் அப்படின்னா செய்ய வேண்டியது, நன்மை தருவது. அசாஸ்திரியம்னா செய்யக்கூடாது. இந்த யமம் நியமம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யோக சாஸ்திரத்தில், நியமங்கிறது செய்ய வேண்டியது,
யமங்கிறது செய்யக்கூடாது, கொல்லாமை, உயிர்களை கொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து யமம். பொய் சொல்லாமை, திருடாமை, புலன் வழி செல்லாமை, அதிக பொருள் வைத்து கொள்ளாமைன்னு வரும், கூடாது கூடாதுன்னு வரும். நியமங்கிறதுல இப்படித்தான் இருக்கணும்னு வரும். இதெல்லாம் சாஸ்திரியம், நல்லதெல்லாம் சாஸ்திரியம், கெட்டதெல்லாம் அசாஸ்திரியம். எப்பயுமே முதல்ல கெட்டதை நீக்கிட்டு நல்லதை உள்ளே கொண்டு வரணும். நீக்காமல் உள்ளே கொண்டு வரவே முடியாது. அசுத்தமெல்லாம் வெளியேற்றினாத்தான் இப்போ நல்ல செட்டு போட முடியும். உடம்பெல்லாம் குளித்து கிழித்து சுத்தம் பண்ணாதான் திருப்பி அந்த பழைய அழுக்காடையெல்லாம் கலத்திட்டு நல்ல ஆடையை போடுறது மாதிரி. கெட்டதை நீக்கணும், நல்லதை சேர்க்கணும். இங்கே முதல்ல நல்லதை மட்டும் எடுத்து முதல்ல சொல்கிறார். நாம் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், அந்த சாப்பாடெல்லாம் வெளியே போனாதான் புதுசாக சாப்பாடே சாப்பிட முடியும். அது மாதிரி தீயதெல்லாம் அசாஸ்திரியம், நல்லதெல்லாம் சாஸ்திரியம் அப்படிங்கிறார். இந்த சாஸ்திரியமானது அப்படிங்கிறது நல்லது, அதை எப்போ வரைக்கும் வச்சுக்கிறணும்னா ஞான நிஷ்டை வரைக்கும் அதை விடக்கூடாது. ஞானத்தை அடைஞ்சு அதில் நிலைபடுறது வரைக்கும் நல்ல விஷயங்கள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை விட்டுறதான்னு சொன்னால் அது கொஞ்சம் இயல்பு ஆயிரும், அது இயல்பு ஆயிரும் நம்மளுக்கு. பிறகு அதுலேயும் விட்டாலும் அதில் துக்கம் வராது. அதை எப்படி விடணும்னு சொல்லுவார் அவர். ஞானத்திற்கு முன்பு, ஞான நிஷ்டைக்கு முன்பு கட்டாயம் அதை கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிக்கலைன்னு வச்சுங்க கஷ்டம் வந்துடும். இப்போ ஒருத்தர் ஜபம் தியானமெல்லாம் பண்ணுறார், டெய்லி ஜபம் பண்ணுறாரு, பூஜை பண்ணுறாரு, தியானம் பண்ணுறார், இதெல்லாம் சாஸ்திரியமானது தான். இதை ஞானத்தை அடைவதற்கு முன்பு விட்டோம்னு வச்சுங்களேன், இதுவே மனசு வேதனை ஆயிரும். சில பேர் பார்த்துருக்கேன், சில பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நான் 10 நாள் சாப்பிடாமல் இருந்துருவேன், 1 நாள் பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது, 1 நாள் தியானம் பண்ணாமல் இருக்க முடியாது, 1 நாள் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாது. நல்லது தான், ஆனால் அதை விட முடியலை. அதுலேயும் ஒரு பற்று இருக்குது, அது கட்டாயம் வச்சுருக்கணும். எப்போ வரைக்கும்? ஞான நிஷ்டைக்கு வரைக்கும். பிறகு என்ன பண்ணணும்? அதையும் விடணும். அதை பின்னாடி சொல்ல போகிறார், அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 2 விஷயம் சொல்கிறார். இருக்கிற துவைதம் 2, அசாஸ்திரியம் சாஸ்திரியம். அசாஸ்திரியமானது எப்பயுமே நம்ம வச்சுக்கிறக்கூடாது. அதை பின்னாடி விளக்க போகிறார், அங்கே நிறையா பார்க்க போகிறோம். அசாஸ்திரியம்னா என்ன, அது எப்படி இருக்குது, அதை எப்படியெல்லாம் நீக்கிறதுங்கிறத சொல்ல போகிறார். அது ஞானத்துக்கு முன்னாடியே நீக்கிறணும். சாஸ்திரியமானது நல்ல விஷயங்கள், இதை மனசில் வச்சுக்கிறணும். எப்போ? ஞானம் அடைகிறது வரைக்கும் வச்சுக்கிறணும். ஞானம் அடைஞ்ச பிறகு அதையும் நீக்கணுங்கிறத சொல்ல போகிறார். எப்படி நீக்கணுங்கிறதையும் சொல்ல போகிறார். இதில் 2 சுருக்கமான சின்ன ஸ்லோகம்தான், எளிமையான கருத்து. துவைதம் 2 பிரிக்கப்படுகிறது, சாஸ்திரியம் அசாஸ்திரியம்னு சொல்லி. அதில் ஒன்று தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் வச்சுக்கிறணும், இன்னொன்று தத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே விட்டுறணும். அதை எப்படி விடணும் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். இங்கே அறிமுகம் மட்டும் பண்ணுறார், சாஸ்திரியம் அசாஸ்திரியம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஜீவத்வைதம் து சாஸ்திரியம். ஜீவத்வைதம் து, ஜீவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த இருமையானது, இந்த உலகமானது, இந்த துவைதமானது சாஸ்திரியம் அசாஸ்திரியம், சாஸ்திரியமானது அசாஸ்திரியமானது. அதாவது சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதது. நன்மை தருவது, தீமை தருவது, நல்லது கெட்டது. சாஸ்திரியம் அசாஸ்திரியம் இதி த்விதா என்ற 2 விதமாக இருக்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த இருமையானது, இந்த உலகமானது 2 விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். உண்மைதானே? நல்லது கெட்டதில் யார் உண்டாக்குறா? நாம தான் உருவாக்குறோம். சாஸ்திரியம் அசாஸ்திரியம், இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நாம் உருவாக்கப்பட்டது தான், அப்படி 2 இருக்கு அப்படிங்கிறார். 2வது வரி, உபாத தீத சாஸ்திரியம், சாஸ்திரியமான துவைதத்தை. அடுத்த வார்த்தை ஆதத்வஸ்யாவ, ஆதத்வஸ்ய, சாஸ்திரியமான துவைதத்தை. ஆதத்வசியன்னா ஆ தத்வசிய, தத்துவத்தை. அவபோதனாத், அடுத்த வார்த்தை அவபோதனாத், புரிந்து கொள்ளும் வரை. முதல் வார்த்தை உபாத தீத, எடுத்துக்கொள்ள வேண்டும். துவைதம் 2, 1 சாஸ்திரியம் அசாஸ்திரியம். இதில் தத்துவத்தை புரிஞ்சு கொள்றது வரைக்கும் இந்த சாஸ்திரமான சாஸ்திரியமான
நல்லவையான நன்மை தரக்கூடிய இந்த துவைதத்தை வைத்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் மட்டும் சொல்கிறார். அதை எப்படி எடுத்துக்கிறது, எது வரைக்கும் வச்சிருக்கிறது, அதை எப்படி நீக்கிறதுங்கிறது அடுத்து சொல்ல போகிறார். அசாஸ்திரியத்தை பின்னாடி விளக்க போகிறார், அதை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத அடுத்து ரெண்டாவது விளக்க போகிறார். இங்கே முதல்ல சாஸ்திரியமானதை வச்சுக்கிறணும், பிறகு அதை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ரெண்டாக பிரித்து ஒன்றை வச்சுக்கிறணும்னு சொல்லியிருக்கார். எது வரைக்கும் வச்சுக்கிறணும், ஞானம் வரைக்கும், தத்துவம் புரிய வரைக்கும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதையும் விடணும். அது அடுத்து சொல்ல போகிறார், அடுத்த சுலோகம் அது.